டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டல் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். 100% நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தாலே போதும் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 3 வீடியோ அதுபோக இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த கொஸ்டின் எதுக்காக அப்படின்னம்னா, நான் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே அதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 15 ஆரம்பிக்குது. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், இயல் 1. அடுத்து நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது, இயல் 3 கம்பராமாயணம். கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. அடுத்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார், புரியுதுங்களா? மொத்தம் நீங்கள் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் படிச்சிருந்தாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுமே அட்டன் பண்ணிடலாம், புரியுங்களா? குருவினாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் உங்களுக்கு உரைநடைப்பதிலையும் நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வருக, இயல் 3. அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, இயல் 4 கேட்டிருக்காங்க. இயல் 5 அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா மொத்தமே அவங்க 3 தான் கேட்கணும் 2 அட்டன் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 3 யூனிட்டே நமக்கு போதுமானதாயிருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு வள்ளினமைகளை இட்டும் நீக்கம் எழுதுக. அடுத்து மயங்கொழி சொற்களை 11th எழுதியிருப்பீங்க இல்லையா, அதே கொஸ்டின் பேட்டர்ன், அலை அலை அலை, கலை கலை கலை, இது மொத்தம் 5 பயிற்சி நம்முடைய புக்கில் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, ஐப்பசி மாச அடமனையில் ஊருணி நடந்தது, மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள், வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்பட்டுள்ளன, மாற்றி எழுத போகிறீங்க. அடுத்து பொலிந்தான் கலகி ஃபிக்ஷன் தமிழாக்கம் தருக, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய. அடுத்தது அதேமாதிரி 4 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சுட்டி பொருள் விளக்கம், எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, திருக்குறள் பகுதியில் ராமலிங்களா அடிகளார் கந்தவேலிடம் எத்தகையர் உறவு வேண்டுமென கேட்கிறார், இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, உரைநடை பகுதியில் பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக, இயல் 3 4 இருக்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை, நீவீர் ஆசிரியரானால் மாணாக்கரை எவ்வறையில் நல்வகையில் படுத்து, இது ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. என்னவென்னா, இது வந்து குடும்பம் என்னும் சிறையமைப்பிலிருந்து மனித சமூகம், தமிழர் குடும்ப முறையில் இருக்கக்கூடியது, மணலில் எழுதியது முதல் தற்காலிகம், இயல் 4 இருக்கக்கூடியது, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரே யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட் பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருக அப்படிங்கிற அந்த கேள்வியும் சேர்த்து படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 39, ஏகதேச உருவகணி பொருள் வேற்றுமேனி, ரெண்டு மட்டுமே போதுமானது, தமிழாக்கம் தருக ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, எல்லாருமே இந்த கொஸ்டின் நம்பர் 41 பாணயம் பாராட்டல் நான் எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42 வினை விதைத்தவன், இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 103 இருக்கும், 1 நயம்பாராட்டல், 2 அணி இலக்கணம், 3 இந்த பேஜ் நம்பர் 103 இருக்கக்கூடிய பழமொழிக்கான வாழ்க்கை நிகழ்வு, இது 3 படிச்சிருந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா, 43 44 45, ஆல்ரெடி நான் சொன்ன அதே தான், கவிதை எழுத வேண்டுமனவாக சுரதா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், இது ரெண்டும் படிச்சுக்கோங்க. 44 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நடந்த கற்றல் கற்பித்தல் தொகுத்து எழுதுக. 45 அட்டன் பண்ணுறதுக்கு பாரதியின் கடிதம், சாலை விபத்து இல்லா இதில் கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் உரிமை தாகம் கதை வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க, நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணிடலாம். மனப்பாட பாடல் நான் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா நாளை மறுநாள் எக்ஸாமில் இல்லையா, மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் எது படிக்கணும் அப்படிங்கிறது வீடியோ போடுறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.